Hello friends, welcome to my channel Madhu's Easy Kitchen. எல்லோருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னோட சேனல்ல இருந்து சந்தவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இடியாப்பம் கூட சொல்லலாம், ஆனால் நாங்கள் சந்தவைன்னு சொல்லுவோம். ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ரெசிபிக்கு போகலாம். நான் வந்து இதுக்கு 1 கிலோ இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழிஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரிசி கண்டிப்பாக 4 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் வந்துட்டு ஒன்று போல் அரைப்படும். இல்லைனா வந்துட்டு ஒன்று அரைஞ்சி ஒன்று அரையாமல் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக வராது. நல்லா நைஸாக அரைக்கணும். கண்ணில் போடுற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். வழுவழுன்னு இருக்கணும். நல்லா அரைச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாவை புளிக்க விடக்கூடாது. அப்போவே அரைச்சிட்டு அப்போவே நம்ம வந்து மாவு வந்து இட்லி ஊற்றணும். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாவது போடுங்க, இல்லைனா வந்துட்டு நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இது வந்து பதம் வந்துட்டு தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கணும். நீங்கள் சப்போஸ் காலையில் ஆட்டிட்டு ஊற்ற முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பட் ஆனால் வெளியில் வைக்காதீங்க, மாவு புளிக்கக்கூடாது. நல்லா கலந்துட்டோம், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாவை வந்துட்டு அப்படியே இட்லி மாதிரி ஊற்றணும். இது மாதிரி ஊற்றிக்குங்க, ரொம்ப வெளியில் வராமல் பார்த்துக்குங்க. மாவு வந்து இந்த பதம் இருக்கணும். இது வந்து 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்துட்டு சந்தவை நெரிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், கிளாக் வைஸில் சுற்றினா கீழே இறங்கும். இது 38 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து எனக்கு கல்யாண சீராக வாங்கி கொடுத்தாங்க. கண்டிப்பாக எங்கள் சீர்வரிசையில் அது சந்தவை நெரிக்கிற மிஷின் வந்து இருக்கணும். இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினோம்னா அப்படியே மேலே வந்துடும். எங்கள் பாட்டி எல்லாம் மரத்தில் வச்சுருந்தாங்க. அவங்க காலத்தில் மரம், இப்போ எங்கள் காலத்தில் கிண்டாலியம். இது வந்து இந்த இட்லி வேகிறத உள்ளே வச்சிட்டோம்னா, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே வந்து வரும் சந்தவை. பாருங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்றினோம்னா அப்படியே அந்த வழியாக அடியில் இருக்கிற ஓட்டை வழியாக இறங்கிடும். இப்போ இட்லி வெந்துருச்சு, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருந்தால் தான் சல்லுன்னு இறங்கும், இல்லைனா வந்துட்டு சுற்றுறது ரொம்ப கஷ்டம் ஹார்ட் ஐட்டம். அதனால் ஹாட் பேக்கில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இறங்கிடும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 1 இட்லி வச்சு சுற்றி காமிக்கிறேன். பக்கத்தில் 1 தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கை தொட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் 2 இட்லி கூட வச்சு சுற்றலாம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் க்ளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா அப்படியே இறங்குது. பாருங்கள் சூடாக இருக்கும்போது சுற்றினோம்னா ஈஸியாக சுற்றிடலாம். சைட்லேயும் ஓட்டை இருக்குது, அடியிலையும் ஓட்டை இருக்குது. ஃபுல்லாக இறங்கி வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இது. அடுத்தது நான் 2 இட்லி வச்சு சுற்றி காமிக்கிறேன். சீக்கிரம் ஆகிடும். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூடாக இருக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ அப்படியே சுற்றலாம். க்ளாக் வைஸில் சுற்றினோம்னா பாரு நல்லா இறங்குது. எங்கள் ஊர் சைடு, அதாவது நாமக்கல் ஏரியாவில், நாங்கள் வந்துட்டு இந்த சந்தவை நெரிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. எல்லா விசேஷத்துக்கும் இது பண்ணுவோம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு சந்தவை நெரிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு சந்தவை நெரிக்கணும். கல்யாணம் ஆகிட்டு பொண்ணு கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் வந்துட்டு சந்தவை நெரிச்சு கொடுக்கணும். எல்லா விசேஷங்களுக்கும் சந்தவை நெரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலாகவே இருந்தது. இப்போ தான் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் மாறிடுச்சு நமக்கு. இன்னும் கூட நாங்கள் கிராமத்துக்கு போனோம்னா எங்கள் பாட்டி வந்து இது செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காகவே நாங்கள் வந்து செய்வோம் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில். பாருங்கள் நல்லா இறங்கி வருது, அழகாக வரும். ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து சூடாக வச்சுக்கணும். சூடாக இல்லைனா ரொம்ப சுற்றுறது ரொம்ப கஷ்டம், ஈஸியாக இறங்காது. சைட்லேயும் அடியிலையும் வருது பாருங்கள்.
அப்படி நூல் நூலாக பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பச்சரிசியில் செய்கிற இடியாப்பத்தை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி ரெண்டு இட்லி சுற்றுறேன், அதனால் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது சூடு ஆறுனதுனால. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதுக்கு உண்டான சைட் டிஷ் பார்க்கலாம். சைட் டிஷ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து தேங்காய் பால் வந்து பண்ணுவோம். தேங்காய் பால் அப்புறம் வந்துட்டு தாளிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலுக்கு நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா துருவிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு மூணு ஏலக்காய் போட்டுங்க, இதுலேயே போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டோம், ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிட்டேன். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம், டபுள் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த சக்கை வந்துட்டு இறங்காது. இதை திரும்ப இன்னொரு தடவை போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க, பால் வந்து டைல்யூட் ஆகக்கூடாது. டைல்யூட்டாக இருந்ததுன்னா டேஸ்ட் வராது. இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை போடுறேன். நீங்கள் வந்துட்டு ஆர்டினரி சுகர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம். சுகர் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நாலு டீஸ்பூன் போட்டேன், சுகர் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது. இன்னொரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த இடியாப்பத்துக்கும் நாட்டு சக்கரை தேங்காய் பாலுக்கும் சூப்பராக இருக்கும். இதை வந்து வடிகட்டிக்குங்க, ஏன்னா கொஞ்சம் அடியில் கரையாமல் இருக்கும். தேங்காய் பால் ரெடி. அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். ஒரு நாலு லவங்கம், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஆறு பச்சை மிளகாய். காரம் வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும், அது வரலும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கட்டும், அது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் பிராண்டி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சந்தவை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பத்து இட்லி அளவுக்கு புழிஞ்சது போடுறேன். இது நல்லா உடச்சி விட்டுக்கலாம். எங்கள் வீடுகளில் ஸ்வீட்டும் பண்ணுவோம், காரமும் பண்ணுவோம். ரெண்டுமே வந்துட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். அதனால் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்துட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது, கசந்து போயிடும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா லெமன் சேர்த்துனதுக்கு கசந்து போயிடும். போதும் நமக்கு இந்தளவுக்கு கலர்ஃபுல்லான இடியாப்ப சேவை வந்து ரெடி. இப்போ நாம் வந்து சர்வ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார சேவை வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஸ்வீட் இடியாப்பம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் வந்துட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தேங்காய் பால் விட்டு சாப்பிடணும். தொட்ட மாதிரி சாப்பிடக்கூடாது, ஃபுல்லாக விட்டுடணும். ஒரு இடியாப்பம் போட்டுட்டு அது ஃபுல்லாக முழுகிடணும், அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸ்வீட்டும் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் மாதுஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து மகிழலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.